நேர்களுக்கு வணக்கம். பானிபூரியை ரசித்து ருசித்து சாப்பிட்றவங்களா நீங்கள்? இன்றைக்கி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பானிபூரி பற்றி கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்ப்போம். உலகம் முழுக்க உணவு கலாச்சாரத்தை பரப்புனது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழன் தான். அது மட்டும் இல்லாமல் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு வாழ்ந்து வந்தது நம்ம தமிழர்கள் தான். இதுக்கு சரியான ஆதாரம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் சங்ககால இலக்கியங்களில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கா? டோட்டலாக மாறிடுச்சு. எல்லாரும் மேற்கத்திய உணவுக்கு அடிமையாகிட்டோம். அதில் சொல்லணும் அப்படின்னா, எங்கே பாரு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீட்ஸா, பர்கர், பானிபூரின்ட்டு போயிட்டே இருக்கு அந்த கதை. இப்போ தெரு ஓரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பானிபூரி கடைங்க வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தானான்னு முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பானிபூரி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வேற வந்தது. அந்த மாவை மொத்தமாக சேர்த்து காலால் மிதிக்கிறாங்க, அப்படி தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது சுகாதாரம் தானே நம்ம உடம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தெரு ஓரங்களில் இருக்கிற கடைகள் இருக்கு இல்லையா, டிஃபன் கடைங்க, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க சுகாதாரமாக தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மளை எத்தனை பேர் யோசிச்சு பார்த்து சாப்பிட்ருப்போம். இப்போது பானிபூரி எடுக்கிறாங்க, அதை நகத்தால் உடைச்சி அதுக்குள்ளே வந்து எப்போ செஞ்சுருக்காங்கன்னு தெரியாத அந்த கிழங்கை வச்சு அதை ஒரு ரசத்தில் ஊற வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. அதை ரொம்ப சந்தோஷமாகவும் அதை சாப்பிட்டுக்கிட்டே செல்ஃபி எடுத்தோம் வேற நம்ம ஃபேஸ்புக்கில் போடுறோம். அதெல்லாம் உடம்புக்கு எந்த மாதிரி கெடுதல் விளைவிக்கும் அப்படிங்கிறது என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்மள நிறைய பேர் வந்து பானிபூரி சாப்பிட்ருப்போம். அந்த பானிபூரி சாப்பிடும்போது அவங்க எப்படி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு பானிபூரி எடுக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க கட்டவரில் வச்சு. ஸோ அப்படி கட்டவரில் உடைக்கும்போது நகை எவ்வளோ நீளமாக இருக்குது, அதில் எவ்வளோ அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கோடு அந்த பானிபூரி நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்னென்ன ஆகும், வயிற்றுப்போக்கு, வாந்தி அப்படின்னு நிறைய நோய்கள் வரும். அது மட்டுமா, அந்த கிழங்கு எத்தனை நாள் கிழங்கு அப்படிங்கிறத நம்ம என்றைக்காவது அவங்ககிட்ட கேட்டிருக்கோமா? எப்போ பார்த்தாலும் ஒரு சின்னூண்டு ஒரு பேஷனில் ஒரு ஈர துணியை போற்றி வச்சுருக்கான், அதுதான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த புதினா ரசம் இருக்கு இல்லையா, அந்த ரசம் நல்ல தண்ணியில் தான் பண்ணுறாங்களான் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும். அந்த ரசம் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு வகையில் அதை சாப்பிட்றதை வந்து உடல் எதையை அதிகமாகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பானிபூரி பண்ணுற எண்ணெய் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணோம். அந்த எண்ணெய் இல்லை, பொதுவாகவே எந்த எண்ணெயாக பொறிக்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேர் அங்கே போய் நின்று பார்த்துருக்கோம், ஒரு தடவை தான் அதை பயன்படுத்துகிறானுன்ட்டு. திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற எண்ணெயினால் சமைக்கிற உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் கேன்சர் கூட வருமா? ஸோ பார்த்துங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதலான விஷயத்தை விலை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம். பொதுவாக நம்ம எப்போ நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்னா இந்த ஈவினிங் டைமில் தான் வந்து பசி அதிகமாகற மாதிரி தோணும். அப்போ தான் இந்த பானிபூரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்காக நல்ல முளைக்கட்டிய பயிறு வகைகளையோ இல்லை பழங்களையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பசியும் கண்ட்ரோல் ஆகும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நான் இனிமேலேருந்து பானிபூரி சாப்பிட்றதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com